கேரளாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். கடும் நிலச்சரிவு பாதிப்பை எதிர்கொண்டு 40 மேற்பட்டோர் தற்போது வரை உயிரிழந்திருப்பதாக கேரள மாநிலத்திலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மழை பொழிவுடன் நிலச்சரிவு பாதிப்பை எதிர்கொண்டிருக்கக்கூடிய கேரள மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாக இன்று காலை முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது கேரள முதலமைச்சருடன் தமிழக முதலமைச்சர் தொலைபேசி மூலமாக பேசியிருக்கின்றார். கேரளத்தினுடைய வயநாடு பகுதியின் நிலவரம் தொடர்பாக கேட்டறிந்த முதலமைச்சர் உடனடியாக சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் தற்போது நிலச்சரிவு பாதிப்பை எதிர்கொண்டிருக்கக்கூடிய கேரள மாநிலத்திற்கு நிவாரண உதவிகளை வழங்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 5 ரூபாயை வழங்குவதற்கான உத்தரவு முதலமைச்சரால் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய தமிழகத்தை சார்ந்த 2 மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளான சமீரன் மற்றும் ஜானி டாம் வர்கீஸ் என்கின்ற 2 ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையிலான குழுவினர் மீட்பு மற்றும் மருத்துவ பணிக்காக கேரளாவிற்கு இன்றே விரைந்து அனுப்பப்பட இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இருந்து இந்த 2 ஐஏஎஸ் அதிகாரிகளான சமீரன் மற்றும் ஜானி டாம் வர்கீஸ் ஆகியோர் தலைமையிலான குழுவில் தீயணைப்பு துறையை சார்ந்த 20 தீயணைப்பு படை வீரர்களும் 1 இணை இயக்குனர் தலைமையில் அந்த தீயணைப்பு படை வீரர்கள், மாநில பேரிடர் மேலாண்மை குழுவின் வீரர்கள் 20 பேர், 1 காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலும் 10 மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அடங்கிய 1 மருத்துவ குழுவினரும் கேரளத்திற்கு இன்றே அனுப்பப்படுகின்றார்கள் என்ற அறிவிப்பினை தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். கேரள அரசுடன் இணைந்து மீட்பு மற்றும் மருத்துவ சிகிச்சை பணிகளில் இவர்கள் இணைந்து பணியாற்றுவார்கள் என்ற தகவலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தரப்பில் தற்போது வெளியிட்டுள்ளனர். இயற்கை பேரிடரால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகளுக்கு தன்னுடைய வருத்தத்தையும் இரங்கலையும் தொலைபேசி மூலமாக கேரள முதலமைச்சரிடம் தெரிவித்துக் கொண்ட தமிழக முதலமைச்சர் பாதிக்கப்பட்டுள்ள கேரள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் கேரள அரசுக்கு துணை புரிந்திட 2 ஐஏஎஸ் அதிகாரிகளை தமிழ்நாடு அரசின் சார்பில் அனுப்புகின்றார்கள். அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையிலான குழுவில் தீயணைப்பு படை வீரர்கள், அதேபோன்று காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான மாநில பேரிடர் மேலாண்மை மீட்பு குழு வீரர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் கேரள அரசு நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் கேரள அரசுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தரப்பில் 5 ரூபாய் வழங்குவதற்கான உத்தரவும் தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது.